எப்படி உங்க பையனுக்கு முத முத வந்து இந்த ஸ்கெட்சு கலர் பென்சிலாம் வாங்கி கொடுத்த உடனே என்ன பேப்பர் கொடுப்பீங்க? வெள்ளை பேப்பர் கொடுத்து அவனுக்கு இப்போ எழுதின பேப்பர் கொடுத்தா பிடிக்குமா, வெள்ளை பேப்பர் கொடுத்தா பிடிக்குமா? தேவன் மனுக்குலத்துக்கு வெள்ளை பேப்பரை கொடுத்தாரு. நீ என்ன கிறுக்கணுமோ, எவ்வளவு அழகாக்கணுமோ, நீ எப்படிலாம் இந்த உலகத்தை படைக்கணுமோ, உன் விருப்பத்துக்கு நான் விடுறேன்டா. பிரமாணங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மனதின் பிரமாணம் முத முத ஒரு பிரமாணத்தை சொல்லியிருக்கிறாரு. மனதின் பிரமாணம்னு என்ன தெரியுமா? நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே நீ மாறிடுவ, அதான் மனதின் பிரமாணம். நீ உன்னை சுகமுள்ளவனாக நினைத்தால் நீ சுகமுள்ளவன் தான். நீ வந்து வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ ஜெயிக்கிறது தான். இதான் மனதின் பிரமாணம். இந்த மனதின் பிரமாணத்தை பற்றி பைபிளில் இருக்குது. அதாவது ஒருவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இதுதான் மனதின் பிரமாணம். இது ஒரு சிற்றரசன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை பார்க்கிறேன். இவர் வந்து யார்? பேரரசன். இந்த இந்த பேரரசன் இல்லைன்னா இந்த சிற்றரசன் வந்து என்ன செய்வார்? ரூல் பண்ணுவார். மனசில் என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கணும். அப்படித்தான் மனுஷனை டிசைன் பண்ணார் கர்த்தர். மனதின் பிரமாணம் ஒன்றை வச்சு அந்த மனதின் பிரமாணத்தின்படி நீ சயின்டிஸ்டாகனு நினச்சா சயின்டிஸ்ட் ஆகலாம், நீ டாக்டர் ஆகணும் நினச்சா டாக்டர் ஆகலாம், நீ வந்து ஆக்டர் ஆகணும் நினச்சா ஆக்டர் ஆகலாம், நீ ப்ரீச்சர் ஆகணும் நினச்சா ப்ரீச்சர் ஆகலாம்னு சொல்லி அவன் அவன் விருப்பத்திற்கேற்றாற்போல் அவன் அவன் எதிர்காலத்தை டிசைன் பண்ணி கையில் கொடுத்தாரு. ஏன் தேவன் வந்து ஏதேனும் மட்டும் டிசைன் பண்ணிட்டு முழு உலகத்தையும் ஃப்ரீயாக விட்டார் சொல்லுங்கள்? சொல்லுங்கள், எல்லா உலகத்தையும் படைச்சி கொடுத்தாரா, ஏதேனும் மட்டும் படைச்சி கொடுத்தாரா? சொல்லுங்கள், தேவன் உலகத்தை படைத்தாரா, ஏதேனும் படைத்தாரா? உலகம் ஃபுல்லாக இது மரம் செடி கொடி இருந்துச்சா, இல்லை ஏதேனுக்குள்ளே மட்டும் இருந்துச்சா? ஏதேனுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. வெளியில் என்ன இல்லை, ஒன்றுமே படைக்கல அவர். பைபிள் தெளிவாக சொல்லுது, மரம் செடி கொடி இல்லை. ஏன்னா மழையும் பெய்யலை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இன்னும் வரலை. வரலான்னு மனுஷன் வந்த பிறகு தான் சொல்கிறாரு. இப்போ மனுஷன் இவர் சொல்கிறது ஆதாம சொல்லலை, மனு குலத்தை சொல்கிறாரு. ஆதாம் வந்து பிறந்துட்டான், ஆனால் மனிதர்கள் என்ன செய்யலை? இன்னும் பிறக்கலை. இருக்கிறீங்களா? மனு குலம் இன்னும் வரலை. அதனால் பூமி வெள்ளையாக இருக்குது, பிளெயினாக இருக்குது. எப்படி உங்கள் பையனுக்கு முத முத வந்து இந்த ஸ்கெட்சு கலர் பென்சிலாம் வாங்கி கொடுத்த உடனே என்ன பேப்பர் கொடுப்பீங்க? வெள்ளை பேப்பர் கொடுத்து அவனுக்கு இப்போ எழுதின பேப்பர் கொடுத்தா பிடிக்குமா, வெள்ளை பேப்பர் கொடுத்தா பிடிக்குமா? தேவன் மனுக்குலத்துக்கு வெள்ளை பேப்பரை கொடுத்தாரு. நீ என்ன கிறுக்கணுமோ, எவ்வளவு அழகாக்கணுமோ, நீ எப்படிலாம் இந்த உலகத்தை படைக்கணுமோ, உன் விருப்பத்துக்கு நான் விடுறேன்டா. நான் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை படைச்சிட்டேன். 3000 ஏக்கர் தான் இந்த ஏதேன். இந்த ஏக்கருக்குள்ளே 2 பேருக்கு 4-6 கொடுத்துருக்குறேன். இப்போல்லாம் பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்க, பின்னாடி இருக்கிற இந்த உலகத்தை இந்த ஏதேனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உன் விருப்பத்தின்படி செஞ்சாலும் சரி, என்ன சொல்ல வரேன்னா, அந்த வெள்ளை பேப்பரை தான் வந்து அவன் கையில் கொடுத்து டிசைன் பண்ணுறான். அப்போ தான் மனதின் பிரமாணம் ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். நீ என்ன விரும்புறியோ அது உன்னை சுற்றி வந்துடும்.